உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பித்திருக்களை வந்து நம்ம சாந்தியடைய பண்ணாதான் குலதெய்வங்கத்தை வந்து வணங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த பிதர்களை உயிரோடு இருக்கும்போது நம்ம நல்ல நெருங்கிய உறவுகளோடு இருந்தால், தன் தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, தான் குழந்தைகள் எந்த நேரமும் அவங்களோட பழகி பேசி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள சாந்தி பண்ண வேண்டாம். அவங்களுக்கு உணவு கொடுக்காம ஏதோ பின்வாசலில் தூக்கி போட்டோ இல்லை வேறு ஆசிரமத்தில் கொண்டு வச்சுருந்தால் அவங்களுடைய ஆத்மாக்கள் இறக்கும்போது என்ன நிலைமையில் இருந்தாங்களோ அதே கவலைகளோட தான் அது இருக்கும். அப்போ அவர்களை ஆத்மாக்களை சாந்தி பண்ணணும். பாபநாசம்ங்கிற ஒரு இடத்துல தான் திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதியில் வந்து கங்கையே தன்னுடைய பாவத்தை வந்து தொலைக்கிறாள். உலக ஜீவன் நதிகள் பூரா என்கிட்ட தான் கொண்டாந்து கங்கையே தன்னுடைய பாவத்தை என்கிட்ட தான் கொண்டாந்து தொலைக்கிறாள். என்னுடைய தடாகத்துக்கு ஏத்தாக்கில் நீ முங்கி எந்திரிச்சு வா, உனக்கு பாவங்கள் பூரா சங்கரிக்கப்படும்னு ஏட்டில் இருக்குது. பித்திருக்கள் வந்து நம்ம இன்னும் மூச்சு அடையாமல் சாந்தி அடையாமல் இருந்திருந்தால் இந்த சொத்து பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மை? ஒரு கஷ்டமான காலத்தில் ஒரு சொத்தை விற்பாங்க, விற்க முடியாது. எல்லாம் அட்வான்ஸ் பண்ணி ரிஜிஸ்டர் போவோம், யாராவது ஒருத்தன் ஒரு மனுவை கொண்டாந்துன்னு பண்ணிட்டான். இனம் புரியாத ஒரு கவலைகளால் வீட்டில் மங்களம் எதுவுமே நடக்காது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வங்களை பற்றிய நிறைய தகவல்களை நமக்காக தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கிறவதான் தென்காசி ஈஸ்வரன். அவர் தான் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட நிறைய தகவல்களை இன்று நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். பித்திருக்களை வந்து நம்ம சாந்தியடைய பண்ணாதான் குலதெய்வங்கத்தை வந்து வணங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்கள எளிமையாக ஏதாவது சாந்தியடைய வைக்கிறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா? அதாவது வாழும்போது அந்த பிதர்களை உயிரோடு இருக்கும்போது நம்ம நல்ல நெருங்கிய உறவுகளோடு இருந்தால், தன் தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, மாமனார் மாமியாராக இருந்தாலும் சரி, தன் குழந்தைகள் எந்த நேரமும் அவங்களோட பழகி பேசி நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமையில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்கள சாந்தி பண்ண வேண்டாம். அதே சமயத்தில் அவங்களுக்கு உணவு கொடுக்காம ஏதோ பின்வாசலில் தூக்கி போட்டோ இல்லை வேறு ஆசிரமத்தில் கொண்டு வச்சுருந்தால் அவங்களுடைய ஆத்மாக்கள் இறக்கும்போது என்ன நிலைமையில் இறந்தாங்களோ அதே கவலைகளோட தான் அது இருக்கும். அப்போ அவர்களை ஆத்மாக்களை சாந்தி பண்ணணும். பஞ்சலோக புஷ்பங்கள் அந்த ஹோமத்தில் சமர்ப்பணம் பண்ணி அவங்கள சாந்தி பண்ணணும். இந்த சாந்தி செய்யக்கூடிய கிரிகைகள் வந்து பாபநாசம்ங்கிற ஒரு இடத்துல தான் திருநெல்வேலி மாவட்டம். ஏன் அங்கே பண்ணணும்னு சொன்னோம்னு கேட்டீங்கன்னா, தாமிரபரணி மகாமித்தியம்ங்கிற ஒரு ஏடு, அந்த ஏட்டில் தாமிரபரணி நதியில் வந்து கங்கையே தன்னுடைய பாவத்தை வந்து தொலைக்கிறாள். கங்கை உலகத்தில் இருக்க எல்லா ஜீவன் நதிகளும் தன்னுடைய பாவத்தை இந்த தாமிரபரணி நதியில் தான் கொண்டாந்து சமர்ப்பணம் பண்ணது. அப்போ அந்த தாமிரபரணி நதியினுடைய அதிபதியான தாமிரபரணி நதியானவள் அங்கே பூரா கருங்குஷ்டம் ஆகிறது. அப்போ சுவாமிகிட்ட கேட்குறேன், சுவாமி உலக ஜீவன் நதிகள் பூரா என்கிட்ட தான் கொண்டாந்து கங்கையே தன்னுடைய பாவத்தை என்கிட்ட தான் கொண்டாந்து தொலைக்கிறான், என் மேனி இப்படி ஆகிடுச்சே, நான் அந்த பாவத்தை எங்கே உண்டி தொலைக்கன்னு சொல்லும்போது, என்னுடைய தடாகத்துக்கு ஏற்றாக்கில் நீ முங்கி எந்திரிச்சு வா, உனக்கு பாவங்கள் பூரா சங்கரிக்கப்படும்னு ஏட்டில் இருக்குது. அதனால் தான் அந்த இடத்துல இந்த பிதர்களுடைய பாவத்துங்களை பூரா அந்த எண்ணங்களை பூரா அங்கே களைஞ்சிட்டு அந்த இடத்துல இந்த விமோசனம் சாந்தி பண்ணுறதுக்கு நாங்கள் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அந்த பதுமையை எடுத்துகிட்டு திருவனந்தபுரம் பரசுராமர் கோவிலில் கொண்டு போய் பாத சமர்ப்பணம் பண்ணணும். அங்கே எதுக்காக கொண்டு சமர்ப்பணம் பண்ணணுங்கும்போது, ஜமதக்கனி முனிவர் யோகத்தில் தவத்தில் இருக்கும்போது அவருடைய மனைவியை போய் தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்வார். தண்ணி எடுத்துகிட்டு வர சொல்லும்போது அவள் வந்து அங்கே ஒரு சின்ன ஓடை மாதிரி இருக்கும், அந்த ஓடையில் தண்ணி எடுக்கிறான். மணலை இப்படி குடம் மாதிரி வச்ச உடனே அது குடமாயிரும், அதில் தண்ணியை பிடிச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருக்கான். அந்த குடமான காலகட்டத்தில் அந்த தண்ணியில் விண்ணவர்கள் கந்தவர்கள் போகிறதா பார்த்துட்டான். பார்க்கும்போது இவ்வளவு அழகான உருவத்தை கொண்டவங்க இப்படி இருக்காங்களா அப்படிங்கிற எண்ணினால அந்த எண்ண பிரதிப்பு அவளுடைய கற்பு நிலையை அழிச்சிருச்சு, தோஷமாயிடுச்சு. அப்போ அந்த குடமான இருந்த மணல் புறாமே அப்படி கரைஞ்சி தண்ணியோடு போயிடுது.
அப்போ அவ்வளோ நேரம் வரைக்கும் தண்ணி கொண்டு வரலையே அப்படிங்கிறதுக்காக அவர் யோசனையில் தியானத்தில் பார்க்கும்போது இந்த மாதிரி சம்பவம் அவருக்கு நினைவு இருக்கு வர. தன்னுடைய குமாரர்கள் 4 பேரை கூப்பிட்டு அவளுடைய ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அந்த சிரச்சேதம் பண்ண சொதான் யாருமே பண்ண மாட்டேன்ட்டாங்க. கடைசியாக பரசுராமரை கூப்பிட்டு அவளுடைய தலையை சிரச்சேதம் பண்ண சொதார். சிரச்சேதம் பண்ணனா அவரும் எந்த மறுமொழி இல்லாமல் சிரச்சேதம் பண்ணிடுறார். தலையை வெட்டியிருந்தார், தாயினுடைய தலையை வெட்டியிருந்தார். தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைங்கிறது முதுமொழி. இருந்தாலும் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, அப்போ இதுக்கு தீர்வு உண்டு அப்படின்னு சொல்லி வெட்டியிருந்தார். வெட்டினதுக்கப்புறம் என் அன்னையோட ஆத்மாவுக்கு நீங்கள் சாந்தி அளிக்கணும். உடனே அவர் அந்த ஆத்மாவுக்கு சாந்தி அளிச்சுட்டு இவரையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஆத்மாக்களுக்கு நீ இந்த இடத்துலேருந்து சாந்தி அளி அப்படின்னு சொல்கிறார். அவர் அந்த இடத்துலேருந்து பரசுராமர் சாந்தி அளிச்சிட்ருக்கார். அதனால தான் அந்த இடத்துல கொண்டு இந்த பதுமையை நாங்கள் சமர்ப்பணம் பண்ண சொல்கிறோம். இந்த சமர்ப்பணம் பண்ணும்போது அவர் வந்து அவர் பெருவிரலால் அந்த ஆத்மாக்களை பூமியில் வச்சு அமைக்கிறதாரு. அது சாந்தி ஆயிடுது. சாந்தி ஆனவுன்னா அடுத்த ஜெனரேஷன் எடுக்கிறது. அது இவங்க செஞ்ச புண்ணியத்தின் பாவத்தின் கணக்கு வர செலவுப்படி அவங்க குடும்பத்திலே பிறக்கலாம். இவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த ஆத்மாக்களும் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் மறந்து நல்ல வழியும் பண்ணலாம். நடப்பில் இவங்க செய்த பாவ புண்ணியங்களை அனுசரித்து இறைவனால் வகுக்கப்படும். அந்த ஆத்மாக்கள் அந்த குடும்பத்திலேயோ வேறு எங்கேயோ அது பிறக்கிறதுக்கு ஒரு சாத்தியக்குறி இருக்கு. ஓகே, அடுத்து எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பித்திருக்கள் வந்து நம்ம இன்னும் மோட்சம் அடையாமல் சாந்தி அடையாமல் இருந்திருந்தா இந்த சொத்து பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மை? ஏகப்பட்ட அந்த மாதிரி பிதர்கள் வந்து சாந்தி அடையக்கூடிய காலங்கள் வந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வீட்டு வாசலில் குடுகுடுப்பு மூலமாக சொல்லுவாங்க. கோவிலுக்கு யாசகம் கட்டு வரவங்க சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்கள்லாம் இப்போ இல்லை. நவநாகரீக காலங்களில் இன்றைக்கி அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. நம்ம கல்வி பயிலக்கூடிய முறைகள்லேயே அதெல்லாம் உண்டு. இன்றைக்கி அதை கூட நம்ம மறந்துட்டோம். அதனால் அந்த உணர்வுகளை இவங்க உணர முடியாததுனால ஒரு கஷ்டமான காலத்தில் ஒரு சொத்தை விற்பாங்க, விற்க முடியாது. எல்லாம் அட்வான்ஸ் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் போவான், யாராவது ஒருத்தன் ஒரு மனுவை கொண்டாந்துன்னு பண்ணிட்டுருக்கான். வீடு வேறு அடிக்கல் நாட்டுவான், அடிக்கல் நாட்டின உடனே பஞ்சாயத்துலேருந்து வந்து சொல்லுவேன் இதில் வீடு கட்டக்கூடாதுன்றான். கல்யாண வீடுன்னு சொல்லி பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயத்தம் பண்ணுவான், பொண்ணு எனக்கு வேண்டாம்ட்டு போயிடுவான். இனம் புரியாத ஒரு கவலைகளால் வீட்டில் மங்களம் எதுவுமே நடக்காது, அமங்கலமாகவே நடக்கும். இது அந்த ஆத்மாவினுடைய, அதுக்கு அந்த ஆத்மா அந்த மாதிரி செய்கிறதுன்னு இல்லை. அப்போவாது இது என்னன்னு உணரணும். ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. இது மறைமுகமான செயல்பாடுகள். அப்போ நல்ல ஆன்மீகவாதிகள்கிட்ட இதை கேட்டு அவங்க அதன்படி செய்யணும். இப்போ எங்கிட்ட பல பேர் வர்றாங்க, இதுக்கு காரணம் அவனுக்கு அந்த காலங்கள் வரும்போது தான் எங்கிட்ட வருவான். அது வரைக்கும் அந்த கஷ்ட காலங்கும் போது தான் எங்கிட்ட வருவான். வரும்போது இதை சொல்வோம், செஞ்சு முடித்த உடனே அவங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்குது. வீடுகள் விற்கவோ மற்ற திருமணங்கள் நடைபெறவோ, இப்போ பல பேருக்கு அந்த மாதிரி திருமணங்கள்லாம் நடைபெற்றுக்கு. கோயம்புத்தூரில் ஹைதராபாத்திலருந்து வந்த ஒரு ஐயர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரொம்ப நாளாக திருமணம் ஆகாமல் இருந்துச்சு. இந்த பரிவாரங்களை செஞ்ச உடனே இப்போ அவங்களுக்கு திருமணம், என் வீட்டில் வந்து என்னை பார்த்துட்டு வந்தாங்க. அது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான நிகழ்வு. பல இடங்களில் இப்படி நடந்திருக்குது. ஓகே, இப்போ வந்து இறைவனை நம்ம வழிபடுறதுக்கு சில மந்திரங்கள் மூலமாகவும் இசைகள் மூலமாகவும் நம்ம இறை வழிபாடு வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் நாள்தோறும். சரி, இசை மூலமாக கடவுளை வந்து தரிசிக்கிறது சரியா? இசைங்கிறது விண்ணுலகத்தும் மண்ணுலகத்துக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நாதங்கள். நாதமயமான இறைவனை நாம் வழிபடலாம். இசையால் வசமாக இதயம் உள்ளனு பாடல்கள்லாம் இருக்குது. இசை என்பது ஒரு கிராம கோவில்களில் இப்போ ஒரு மாட தேவதைகள்னு சொல்லுவாங்க, சுடலை மடன் இந்த மாதிரி தேவதைகள். இந்த ஆத்மாக்கள் மாயான கரையில் எல்லாம் எரிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஆத்மாக்களை பூரா இவங்க தான் போய் சாந்தி பண்ணுவாங்க. இங்கே ஊருக்குள்ளே வரக்கூடாது இந்த மாதிரி ஒரு, அது ஒரு விதிமுறைகள். அப்போ கனியான்னு ஒரு சமுதாயம், அவங்க இந்த மகுடம் வாசிப்பாங்க. இன்றைக்கி அது பறன்னு சொல்லி இவங்க பந்தாடிட்டுருக்காங்க, அது பறை கிடையாது. அந்த மகுடம்ங்கிறது அதுதான் ஒரு உண்மையான பறை. பறையினுடைய ஒரு அந்த வாத்தியத்தினுடைய சாத்தியக்கூறு, இராணுவத்தை ஒளி
அலைகள் மூலம் பலவிதமான ஒளி அலைகளை எழுப்பி போருக்கு தயாராகக்கூடிய ஒளிச்சின்னம் அது. ஆனால் இது வந்து மகுடம். அந்த கனியான் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் அந்த பாடலை படிச்சுட்டு இந்த கைட்டே இப்படி அடித்து வாசிப்பாங்க. அந்த பாடலை படித்து அதை வாசிக்கும் போது அவங்க வரலாறுகளை சொல்லும்போது அந்த சுவாமி பிறப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த கோவிலில் உள்ள கோமரத்தாக்கள் அந்த இடத்துல அவங்க மேலே அந்த அருள் வந்து அவங்க ஆடுவாங்க. அதெல்லாம் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதன் மூலமாக அந்த காலகட்டத்தில் அந்த கோமரத்தார்கள் வந்து அருள் வந்து ஆடும்போது ஒரு சில மில்லி செகண்ட்ஸாக அந்த நேரத்தில் யார் போய் என்ன கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த காரியங்கள் நடைபெறும். இப்போ கடவுளுக்கு ஏற்ற மாதிரியான இசையும் வந்து ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு வித்தியாசங்கள் இருக்கு. சிலருக்கு வந்து இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த செண்டை மேளம் வாசிக்கிறதாக இருக்கு. செண்டை மேளங்கிறது வந்து மேள வர்க்கத்தை சார்ந்தது. இப்போ நம்ம நாதஸ்வரம் சொல்கிறோம் இல்லையா, அதோட சேர்ந்தது. நாதஸ்வரத்தில் மொத்தம் 64 வகையான வாத்தியங்களை கொண்டது தான் நாதஸ்வரம்னு பேர். நாதம்ங்கிறது காற்றாலானது, சுரம்ங்கிறது தாளத்தாளானது. இது ரெண்டும் நாதஸ்வரம்ங்கிறது 64 வகையான வாத்தியங்களை கொண்டது தான் நாதஸ்வரம் மேளம்னு பேர். அது வேற. ஆனால் கேரளாவில் வந்து பஞ்ச வாத்தியம்னு பேர். பஞ்ச வாத்தியம்ங்கிறது கொம்பு, சிகண்டி, மந்தம், இப்படி ஒரு 5 வகையான தாளம், இப்படி ஒரு 5 வகையான வாத்தியங்களை கொண்டது. துந்திபி, இந்த 5 வாத்தியங்களை கொண்டது தான் பஞ்ச வாத்தியம். இந்த பஞ்ச வாத்தியம் எதுக்காக வாசிக்காங்கன்னா, 5 உலோகத்தாலான ஒரு உருவச்சிலை, அந்த உருவச்சிலையில் உலகத்தில் உள்ள எல்லா கோள்களினுடைய பவர்களும் இறங்கியிருக்கும், இறை சக்தி இறங்கியிருக்கும். அந்த சக்தியை வந்து அதிர்வுகள் மூலமாக காற்றில் உள்ள அணுக்களை அதிரச் செய்து இந்த அதிர்வுகள் மூலமாக அந்த இறையாற்றலை நம்ம கிரகிச்சு கடத்துவதற்கு ஆகம விதியில் சொல்லுவாங்க. உற்சவரை வந்து வெளியே கொண்டு வரும்போது பஞ்சவாத்தியங்கள் இல்லாமல் கொண்டு வரக்கூடாதுங்கிறது ஆகம விதி. இன்றைக்கி பல கோயிலில் இந்த பிளாஸ்டிக்கிலான மேளத்தை அடிச்சுக்கிட்டு டடதடன்னு அந்த இது ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் கொண்டு வரும். அது தவறு. மிஷினில் ஒரு கோவிலில் நீ மேலமே அடிக்காட்டாலும் பரவாயில்ல, அது அவசர மிஷினை வச்சு வாத்தியங்களை வச்சு அடிக்கக்கூடாது. அதில் எந்த விதமான சுரமும் இருக்காது. சுரம் தான் வாத்தியங்களுக்கே சிறப்பு. ஸ்ருதி, சுரம், நாதம், இது மூணும் இல்லைன்னா அது சவத்துக்கு அடிக்கக்கூடிய மேலம் தான். இப்போ எங்கே தென்னையில் பார்க்க, நேற்று திருமலை வயல் போனேன், அதில் இந்த பிளாஸ்டிக்கலாக ஆன ஒரு தப்பட்டை போட்டு அடிச்சிட்ருக்கான். நாதமும் கிடையாது, தாளமும் கிடையாது. அது அது வாத்தியம்னு சொல்கிறதுக்கே முடியாது. அது எதுக்காக அடிக்கும், எந்த ஒரு வேதியியல் மாற்றங்களும் உடம்பில் ஏற்படுத்தாது. அது இந்த இறை வழிபாட்டுக்கே உகந்தது அல்ல. முறையான விஷயம் தெரிஞ்சு அடிக்கணும். சுரங்களில் ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு விதமான ராகங்கள் இருக்குது. அந்த தாளத்தை அடிக்கும். இப்போ மகுடின்னு இருக்குது, இது நாகதேவதைகளுக்கு. அம்பாளுக்கு கும்மின்னு இருக்குது. இந்த கும்மி பாட்டை வாசிக்கும் போது அந்த அம்பாள் இறங்கி அருள் வலிக்கும். இது கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இன்னைய வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதே மாதிரி குலவை போடுறது, அதே மாதிரி வில்லு பாட்டு படிக்கிறது. வில்லு பாட்டெல்லாம் ஒரு ஊரில் குறைஞ்சது வருஷத்துக்கு ஒரு 2 தடவையாவது, அதாவது 6 மாதங்கிறது ஒரு அயனம், ஒரு அயனத்துக்கு 1 தடவையாவது வில்லு பாட்டு அந்த ஊரில் வைக்கணும். வச்சா தான் அந்த ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி மகுட வாசிப்பு கோவில்களில் வைக்கணும். வச்சா தான் அந்த கோவில் ஊர்கள் நல்லாயிருக்கும். இது போன்ற வழிபாடுகளுக்கு தகுந்த மேளங்கள், நையாண்டி மேளம்னு சொல்லுவாங்க, ராஜ மேளம்னு சொல்லுவாங்க, இந்த மேளங்கள்லாம் இன்றைக்கி இயற்கையோடு சேர்ந்தது. இதை மறைமுகமாக நம்ம கலாச்சாரத்தை அழிக்கணும்னே ஒரு குரூப்பு திட்டமிட்டு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த கிராமப்புற கலைஞர்களுக்கு வருங்காலத்திலே தான் ஆதரவு கொடுங்க. இதெல்லாம் நமக்கு ரொம்ப அவசியம். இந்த வாத்தியங்களை நம்ம மறந்துட்டோம்னா நம்ம நாட்டினுடைய அழிவு வெகு விரைவில் ஏற்படும். இப்போ ஒவ்வொரு தடவை வரப்பையும் சில மூலிகைகளை பற்றி எங்களுக்காக தகவல் சொல்லிகிட்டு இருக்கீங்க. இந்த தடவை ஏதாவது ஒரு மூலிகை, அபூர்வ மூலிகையை பற்றி எங்களுக்காக தகவல் சொல்ல முடியும்? இன்றைக்கி நம்ம நாட்டில் ரொம்ப அவசியமானது. பல இடங்களில் நோய்கள் பரவிட்டுருக்கு. அந்த சளி சம்பந்தப்பட்ட ஒரு கிருமிகள் காய்ச்சல் பரவிட்டுருக்கு. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் முசு முசுக்கை அப்படிங்கிற ஒரு பச்சலை. இதை எடுத்து அவிச்சு அதனுடைய சாரில் ரசம் வச்சு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ரசம் வச்சு சாப்பிட்டாலே எந்த விதமான காய்ச்சலும் வராது, எந்த விதமான நோய் கிருமிகளும் உடம்பில் அண்டாது. முசு முசுக்கை ரகத்தை ரசம்,
இது ஈரக்குரங்கின் கையின்னு தமிழ் வைத்திய முறைகளில் மறைபொருளாக குறிப்பாங்க. ஈரக்குரங்கின் கையை எடுத்து அவிச்சு இருத்து ரசம் வையின்னு ஒரு ஒரு கவிதை நடையில் சொல்லியிருப்பாங்க. அதை சொன்னாங்க புரியாது. அதை அந்த இலை எடுத்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ரசம் வைக்கணும், மிளகு ரசம் வைக்கணும். அதில் தக்காளியோ புளியோ சேர்க்கக்கூடாது. எப்படியாப்பட்ட காய்ச்சலாக இருந்தாலும் அதில் நான் பல அந்த கடந்த கால காய்ச்சல் வந்த நேரம் கொரோனா காலத்தில் நம்ம பகுதியில் பல பேருக்கும் இதை அவிச்சிருத்து ரசமாக வச்சு பொதுமக்களுக்கு விநியோகம் பண்ணேன். பல இடங்களுக்கு இதை நான் விளம்பரப்படுத்தினேன். அதில் நிறையா பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. ஒவ்வொரு நோய் வருதுன்னா அந்த நோய்க்கு தகுந்த பச்சலை நம்ம நாட்டில் உண்டு. எதை எடுத்தாலும் நம்ம அலோபதி அலோபதின்னு போகக்கூடாது. அலோபதி அத்தியாவசியமான மருந்து தான். ஆனால் நம்ம நாட்டில் இல்லாத மருந்துக்கு மேலே அத்தியாவசியமும் அலோபதி கிடையாது. அது மாற்று மருத்துவம்ங்கிறத நம்ம ஏற்றுக்கிடக்கூடியது, அதை வரவேற்கத்தக்கது தான். ஆனால் முதன்முறையாக உள்ளது நமது சித்த மருத்துவம் தான். எந்த நோய் 4448 வகையான நோய் இருக்குது. இதில் வரக்கூடிய நோய்களும் வந்த நோய்களும் இதில் ஏதாவது ஒன்றா தான் இருக்குமே தவிர, இந்த நோய்களுக்கெல்லாம் அந்த காலத்திலே சித்தர்கள் நோய்களுக்கு உண்டான மூலிகைகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. இது ரொம்ப ஒரு அவசியமானது. ஓகே, ரொம்ப ஒரு அருமையான தகவலை எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நம்ம முன்னோர்களை பற்றியும் சரி, சித்த மருத்துவம் பற்றி எங்களுக்கு தெரியாத நிறைய தகவல்களை இந்த ஒரு நேர்காலில் எங்களுக்காக கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு 9751963 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பெயர், தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல் அனுப்பப்படும்.